எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் டேவிட். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நிறைய பேசணும். அவர் மாதிரி ஒரு அருமையான மனிதர் இந்த உலகத்தில் இனி பிறப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இளைஞர்களை வந்து இந்த நாட்டில் வந்து இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு எப்படி ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா அவர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அன்றைய இளைஞர்களுக்கு எப்படி விவேகானந்தரோ அதே மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு இனி வரப்போகிற இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவர் சொன்னார் கனவு காணுங்கள் அப்படிங்கிறது. அவர் சொன்ன கனவை எல்லாரும் தப்பாக நினச்சிட்ருக்குறாங்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்குறாங்க அப்படி தான் சொல்லணும். அதாவது அவர் சொன்ன கனவு என்ன தெரியுமா, உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கனவு காண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அதை வந்து செயல் வடிவத்தில் நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் சொன்னார். அதனால் நீங்கள் நினைக்கிறது கூட பெருசாக நினைங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வு உழல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அந்த மாதிரி தான் நினைக்கிறத பெருசாக நினச்சிங்கன்னா சின்னதாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில், அதாவது அப்துல் கலாம் ஐயா சொன்ன விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கனவு கண்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் அவரை பற்றின ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. அதை கிடைச்சதை நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ. நீதான் காண சொன்னாயே நெஞ்சில் இளநெஞ்சில் இன்றும் மழை.